ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கூகுள் ஆட்சென்ஸ் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூகுள் ஆட்சென்ஸ் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணக்குள்ளே நாங்கள் சில பாலிசிஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம் என்று அக்ரி பண்ண போது தான் எங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாலிசியை வந்து நாங்கள் மீறக்குள்ள எங்களுக்கு என்ன விஷயம் நடக்கும்னு சொன்னால், அந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆகலாம் அல்லது பெர்மனண்ட்டாக டிலீட் ஆகிற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு நடைபெறும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த அக்கௌண்ட்டுக்குரிய இந்த கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டுக்குரியவருக்கு நடந்திருக்கு. என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த அக்கௌண்ட்டுக்குரியவருக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவர் ஒரு கொள்கை மீறல்கள் நடைபெற்றிருக்கா. என்ன வயலேஷன் ஒன்று சொன்னால், மல்டிபிள் இன்வேலிட் கிளிக்ஸ் என்ற ஒரு வயலேஷன் நடந்திருக்கு. இதில் விளக்கம் என்னென்னு சொன்னால், கூகுள் ஆட்சென்ஸால் தரப்படுற விளம்பரங்களில் வந்து பல தடவைக்கு மேலால் விளம்பரங்கள் கிளிக் பண்ணப்பட்டு என்றதை கூகுள் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணதால் இவருக்கு வந்து 30 நாளைக்கு வந்து ஒரு தடை, 30 நாட்களுக்கு வந்து இவர் அக்கௌண்ட் வந்து ஒர்க் பண்ணாமல் ஒரு தடை ஒன்று கூகுள் ஆட்சென்ஸ் வந்து இவருக்கு கொடுத்துக்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கி. இந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு இவருக்கு ஒரு 30 நாளைக்கு பிறகு இவர் அக்கௌண்ட் வந்து எனேபிள் பண்ணப்படலாம். சில சமயங்களில் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து பெர்மனண்ட்டாக வந்து டிலீட் பண்ண டிசபிள் பண்ணப்படலாம். அத்தோட இவருக்கு இவர் ஃபண்டில் காணப்படுற இந்த குறிப்பிட்ட பேலன்ஸில் காணப்படுற பேமெண்ட்டும் வந்து அட்வர்டைஸருக்கு வந்து திரும்பியுமே ரீஃபண்ட் பண்ணப்படலாம் என்றது தான் இந்த மல்டிப்புள் இன்வெலி கிளிக்ஸால் வர பிரச்சனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.